கர்மா, என்னோட க்வெஸ்சன் வந்து இந்த கர்மா பத்தி தான் கேட்டிருந்தேன் ஆல்ரெடி உங்ககிட்ட. சரி, நீங்க அதுக்கு ஒரு அற்புதமான விளக்கம் அனுப்பிச்சீங்க, எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சீங்க. அது மிகவும் ரொம்ப அற்புதமா இருந்தது, ரொம்ப ஒரு தெளிவு இருந்தது. சரி, இப்ப கூட இந்த குரூப்ல கூட இப்ப டிஸ்கஷன் கூட ஒருத்தர் அந்த கர்மா பத்தி கேட்டாரு. சரி, ஏன்னா இப்ப இது எல்லா விளையாட்டும் பாத்தீங்கன்னா, அங்க இருக்கன்னா ஏதோ போன பிறவியில ஒரு கர்ம வினையா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு கர்ம வினையா இருக்கலாம். சரி, இப்ப என்னன்னா என்னோட ஓவரால் இது வந்து என்னன்னா இறைவன் அப்படிங்கும் போது ஒவ்வொரு உயிரையும் இந்த மாதிரி இந்த கேம்ல ஏன் அவர் இறக்கி விட்டு, ஏன் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம், ஒரு டிப்ரெஷன், ஏன் இப்படி எல்லாத்தையும் இறக்கி விட்டு அவர்லிருந்து நம்ம பிரிஞ்சு வந்த உண்மைதான். இந்த விளையாட்டு விளையாடுறதுல அந்த கருணை கடலுக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம். ஏன்னா நேத்து கூட ஒரு மிகவும் பாதிப்பான வீடியோ பார்த்தேன், ஒரு கென்யால வந்து ஒரு தமிழர் போய் ட்ரெக்கிங் போயிருந்தாரு, தமிழ் ட்ரெக்கிங் ஒரு வீடியோ பார்த்துருவீங்கல்லாம். அங்க ஒரு குடிக்க தண்ணி இல்லாம, இது இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க, அது மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் போது டக்குனு நீங்க சொன்னீங்க, ஆப்பிரிக்கால குடிக்க தண்ணி இல்லாம இருக்காங்க பாத்துனீங்க. நான் எப்ப எதை யோசிக்கிறேன்னா நீங்க டக்குன்னு அதை சொல்லிடுறீங்க, அந்த மிராக்கள் எனக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கேள்வியோட வருவே, நீங்க கேள்வி கேட்காம பதில் சொல்லிடுவீங்க, அது அது ஒரு அது ஒரு மிராக்கள். நீங்க சொன்ன மாதிரி அவர் இதா கூட இருக்கலாம். சரி, இப்ப என்னன்னா எதுக்கு அதோ இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி நான் கேள்வி கேட்கிறேன், ஏன் இப்படி அந்த அவரே இப்படி குருக்களை பிடிச்சு விட்டு, ஏன் இந்த ஃபன், why he wants to play this game, why this game, அவ்வளவுதான் கேள்வி, சிம்பிள். வேணா உங்களுக்கு ஒண்ணு நான் பண்றேன், நான் ஓரளவுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்றேன், இந்த பதில் உங்களுக்கு திருப்தி அளிக்குதான்னு பாருங்க. சரிங்களா? ஏன் வீட்டு சாரிங்க, ஒரு நிமிஷம் நான் சிவசங்கர் சார் தேங்க்ஸ் சொல்லணும். பேசிக்கா அந்த க்வெஸ்சனை வந்து நான் எப்படி நினைச்சிருந்தேனோ, எந்த ஸ்ட்ரக்சர்ல உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிருந்தோம், எக்ஸாக்டா அதே மாதிரி சொன்னாரு, கேட்டார் உங்ககிட்ட. சோ ஐ திங்க் ரெண்டு பேர் தேங்க்ஸ் தேங்க்ஸ் சார், சிவசங்கர் சார், தேங்க் யூ. ஓகே, சோ லெட் மீ கண்டினியூ. தேங்க் யூ சார், தேங்க் யூ சோ மச், இட்ஸ் மை ப்ளஸர். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், சரிங்களா? நான் ஒரு புள்ளைய வளர்த்துக்கிட்டே வரேன், அந்த புள்ள என்ன பண்றான், நான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன், நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைய, நான் ஒரு மிகப்பெரிய உலக கோடீஸ்வரன், என்கிட்ட இல்லாத பொருட்களே கிடையாது, என்கிட்ட இல்லாத விஷயங்களே கிடையாது, என்கிட்ட இல்லாத தெளிவே கிடையாது, ஞானமே கிடையாது. ஆனா என் புள்ள இப்பதான் பிறந்திருக்கான், எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு இன்னும் பல விஷயங்கள் கத்துக்க வேண்டியதுக்குன்னு தெரியும். ஏன்னா அவனை விட எனக்கு அனுபவம் ஜாஸ்தி, ஆன்மீக ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி. இப்ப இந்த புள்ள என்ன பண்றான், நேத்து பிறந்துட்டு இந்த புள்ள என்கிட்ட என்ன கேக்குறான் அப்படின்னு, உனக்கு இருக்கிற அதே உடம்புதான் எனக்கு இருக்கு, உனக்கு இருக்கிற அதே முடிதான் எனக்கு இருக்கு, உன்ன மாதிரிதான் நானும் இருக்கேன், என்ன உனக்கு எனக்கு என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தை என்ன கேக்குது. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, டே ராஜா, நீ ஏன் கண்ட்ரோல்லயே இருக்கிறதுனால உனக்கு புரியல வீட்டோட அருமை என்னன்னு புரியல, கடனோட அருமை என்னன்னு புரியல, கஷ்டத்தோட அருமை என்னன்னு புரியல, பொண்டாட்டி பிள்ளைங்கன்னா என்னன்னு புரியல, தண்ணிக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டா எப்படி வலிக்குன்றது புரியல, நீ என்ன பண்ற அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு என்னை பார்க்கவே பார்க்காது, 5 வருஷம் கூட வேணாண்டா, 1 வருஷத்துக்கு என்ன பார்க்க கூடாது, என் பேரை எங்கேயும் யூஸ் பண்ண கூடாது, அப்பா நான் தான்றது யாருக்கும் தெரியக்கூடாது, போய் 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு கழுவிட்டு வா, போய் பிச்சை எடு, டீ கிளாஸ் கழுவு, அப்பதான் நான் யாருன்றது உனக்கு புரியும், அது வரைக்கும் உனக்கு புரியாதுன்னு சொல்லி என்ன பண்றேன், என் பிள்ளையாவே இருந்தாலும் என் விந்தணுல இருந்தே வந்து வளர்ந்தாலும் அங்க ஒரு அகங்காரம் ஆணவம் அவனுக்கு வந்திருக்கு, அப்ப அவனுக்கு நான் புரிய வைக்கணும், இது எல்லாமே அகங்காரத்தோட கேம் தான், அதான் பேஸ், நான் இல்ல எல்லாமே நீதான்னா திருமுடிய பாத்திரலாம், எப்படி திருமுடிய பாப்பீங்க, திருவடிய புடிச்சிட்டீங்க அப்படின்னா திருமுடி கீழே வந்துடும் பாத்துருவீங்க, நான் திருமுடிய பார்த்தே திருவன் போனீங்கன்னா போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு எண்டே கிடையாது. அப்ப என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கங்க, என் கூட இருக்கிற வரைக்கும் என் குழந்தைக்கு என் அருமை தெரில, சொத்துப்பத்தோட அருமை தெரில, பணங்காசோட அருமை தெரில, வசதியோட அருமை தெரில, எதுவுமே தெரில. ஆனா இப்போ அந்த புள்ளைய நான் என்ன பண்றேன், எந்த அடையாளமும் இல்லாம, ஐடென்டிட்டி இல்லாம, பணங்காசு இல்லாம, வாய்ப்புகள் இல்லாம, கார் இல்லாம, டூ வீலர் இல்லாம, எதுவுமே இல்லாம ரோட்ல அனுப்பணும்னா அவன் கஷ்டப்படுவானா மாட்டானா? படுவானா மாட்டானா? கண்டிப்பா படுவான், கரெக்டா, கண்டிப்பாக கஷ்டப்படுவான். இப்போ அந்த பிள்ளைக்கு அகம்பாவம் ஆணவம் எல்லாம் வந்தது, வரும்போதே சொன்ன, டே இல்லடா நீ வேற, நான் வேற, நான் சொன்ன, அவன் கேட்கல,
இல்லடா உனக்கு இன்னும் புரிதல் வர வேண்டியிருக்கு, பக்குவம் வர வேண்டியிருக்கு. கேட்கல, நான் தான் பெரிய ஆள். இப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு இருக்கக்கூடிய பவரை வச்சு அவனுக்கு தனியா கழட்டி விட்டேன். போ சுத்திட்டு வா, இதெல்லாம் என் சொத்து, உனக்கு இப்பதான் தெரியும், உனக்கு வேல்யூ இப்பதான் புரியும் சொல்லி இப்ப ஒரு வருஷம் சுத்தரான்னு என் காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியுமா புரியாதா? இப்ப அவனுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அப்பாவோட வேல்யூ என்னன்னு தெரியுமா தெரியாதா? இறைவனோட நம்ம ஒரு அணுக்களாகவோ இல்ல கண்ணுக்கே தெரியாத ரூபத்திலயோ சூன்யமாவோ கலந்திருந்தோம், ஒன்னா இருக்கும் போது நமக்கு அதே ஆற்றல் நிலைகள். நீங்க மனுஷனாவே பாக்காதீங்க, கடவுள் கிட்ட இருக்கும் போது கண்ணுக்கு தெரியாத ரூபத்துல இருந்திருப்பீங்க. அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் வந்திருக்கும், அந்த ஏக்கம் ஆசையா மாறி இருக்கும். நம்ம யாருன்னு, நம்ம யாருன்னு தெரிஞ்ச அந்த ஆசைய இந்த பிரம்மம் உணர்ந்ததுனால நமக்குன்னு ஒரு உலகத்தையே படைச்சான். இதான் சொன்ன, என்ன பார் நான் கையத்தட்ட உண்டாச்சு உலகம், நான் சொன்ன பக்கம் நிக்காம சுழலுண்டே, என் கூட சேர்ந்து கூத்தாடு நிழலும் உள்ளார எப்போதும் உள்ளாலா உள்ளாலா. கரெக்டா இருக்கா இல்லையா? எனக்காக தான் இந்த உலகத்தையே படைச்சான் ஆண்டவன். ஏன் நீங்க நினைக்கிறீங்க உலகம் குடும்பம்ன்றது பெருசுன்னு? இண்டிவிஜுவல் தாங்க உண்மை, கூட்டம்ன்றது பொய். ஆயிரம் கோடி பேர் இந்த உலகத்துல வாழ்றான், ஆயிரம் கோடி பேர் உலகம் ஏதோ பெருசுன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா அந்த ஆயிரம் கோடி பேருக்கும் தெரியாது, தனித்தனியா ஒவ்வொருத்தர் சேர்ந்ததுதான் மிகப்பெரிய உலகம்ன்றதே தெரியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? இப்ப இந்த பிரம்மாண்டம் குறைஞ்சிரும் உங்களுக்கு. உலகமா பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம், நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகமே உங்களுக்குள்ள அடங்கிரும். நான் தூங்கிரும் போது இந்த மொத்த பிரபஞ்சமும் என்னுள் ஒடுங்கியது. நல்லா கவனிங்க, வார்த்தையை கவனிங்க. நான் தூங்கும் போது எங்க இருந்தது உலகம்? உலகம்லாம் இருக்கு, ஆனா உலகம் எனக்கு தெரியல. உலகம் எப்போ கிரியேட் ஆகுது? மனம் வேலை செய்யும் போது உலகம் கிரியேட் ஆகுது. நான் தூங்கும் போது இந்த உலகம் எனக்குள் ஒடுங்கியது. நான் விழித்தவுடன் என்னாச்சு? இந்த உலகம் என்னிலிருந்து வெளிப்பட்டது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? அப்ப இந்த உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரியுற வரைக்கும் பிறந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா அகங்காரம், ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துல பிறந்தீங்கன்னா அகங்காரத்தோட தான் அங்கிருந்து ரூட்டு மாதிரி அமைச்சு விட்டுருக்காரு. அப்பதான்டா என் வேல்யூ புரியும். மரத்தோட வேல்யூ உனக்கு வெயில இருந்தா தான் புரியும், நிழலோட அருமை வெயில இருந்தா தான் புரியும். இப்ப வெயிலுக்கு அமைச்சிட்டாங்க. இப்ப இந்த உண்மையெல்லாம் புரிஞ்சவனே நம்ம என்ன பண்றோம்? அவரோட மறுபடியும் போய் கலந்துருவோம். இந்த உண்மை புரியாதவன் பிறந்து பிறந்து செத்து செத்து விளையாடிட்டு இருப்பான். இதுக்கு பேர் தான் உண்மையாவே செத்து செத்து விளையாடுறது. எத்தனை பேருக்கு புரியும்? அவ்வளவுதான் வாழ்க்கை.